வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக செய்தி அறை. சர்வதேச செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அமைதிகரமான விறுவிறுப்பான வாக்குப்பதிவு, முழுமையான முடிவுகள் நாளை தெரிந்துவிடும். ஆத்திரம் விரக்தி. சீனாவின் தியான்ஜின் நகரில் நடந்த மாபெரும் ரசாயன வெடிப்பு தொடர்பில் விடை கோருகின்றனர் பாதிக்கப்பட்ட மக்கள். மயக்கும் இசை அறுவை சிகிச்சையின் போது மனதை அமைதிப்படுத்தவும் உதவுமா? ஒரு சுவாரஸ்ய ஆராய்ச்சி. ஆனால் முதலில் தற்போது வந்துள்ள ஒரு செய்தி. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் ஆலயம் ஒன்றின் அருகில் குண்டொன்று வெடித்துள்ளது. தலைநகரின் மத்தியில் சிட்லாம் என்ற இடத்தில் உள்ள சுற்றுலா பயணிகள் அதிகம் வந்து போகும் எரவான் ஆலயத்தின் அருகில் நடந்துள்ள இந்த குண்டுவெடிப்பில் குறைந்தது 12 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் டஜன் கணக்கானோர் காயமடைந்துள்ளதாகவும் உள்ளூர் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. ஒப்பீட்டளவில் பெரும் அசம்பாவிதங்கள் எதுவுமின்றி நடந்து முடிந்துள்ள இம்முறை தேர்தலின் வாக்குகளை எண்ணும் பணி தற்போது நடந்து வருகின்றது. நள்ளிரவுக்கு பின்னர் அதிகாரப்பூர்வமான முடிவுகள் வெளியாகும் என்று தேர்தல் ஆணையாளர் அறிவித்துள்ளார். இவர்களின் வாக்குகள்தான் இலங்கையின் அடுத்த நாடாளுமன்றத்தை தீர்மானிக்கப் போகின்றன. பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு 12,000-க்கும் அதிகமான வாக்குச்சாவடிகளில் மக்கள் வரிசைகளில் காத்து நின்றார்கள். நல்லிணக்கம்தான் முதல் தேவை. அடுத்து வறிய மக்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். ஒட்டுமொத்த தேசத்தின் நலனும் பாதுகாக்கப்பட வேண்டும். கொழும்பில் காலையிலேயே சென்று வாக்களித்தார் ரணில் விக்ரமசிங்கே. மைத்ரிபால சிறிசேன கடந்த ஜனவரியில் நியமித்த தனது ஆட்சியை அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் நீட்டிக்க ஆணை கூறுகிறார் ரணில். ஜனவரி 8 தேதி புரட்சிகரமாக கிடைத்த தேர்தல் வெற்றியை எம்மால் மீண்டும் பெற முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. புதிய இலங்கையை கட்டி எழுப்புவதற்காக எல்லோரும் சேர்ந்து பணியாற்றுவோம். தனது 10 ஆண்டுகால அதிகாரங்கள் மிக்க ஜனாதிபதி ஆட்சியை 8 மாதங்களுக்கு முன்னர் இழந்த மஹிந்த ராஜபக்ச மீண்டும் பிரதமராகும் எதிர்பார்ப்புடன் சொந்த ஊரான ஹம்பாந்தோட்டையில் வாக்களித்தார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது இறுதிப்போர் கொடுத்திருந்த வலிகளோடு வாக்களித்த வடக்கு மக்கள் இம்முறை சற்று மாறுபட்ட சூழ்நிலையில் ஆனால் இன்னும் தீர்க்கப்படாதிருக்கின்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு வேண்டி வாக்களித்துள்ளனர். நாடெங்கிலும் 75,000 போலீசார் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருந்தனர். ஆனால் பெரும்பாலும் அமைதியாகவே இம்முறை தேர்தல் நடந்திருக்கிறது. 225 உறுப்பினர்கள் கொண்ட நாடாளுமன்றத்தில் 196 பேர் 22 மாவட்டங்களிலிருந்து நேரடியாக தெரிவாகின்றனர். மிகுதி 29 பேர் கட்சிகளின் தேசிய பட்டியல் மூலம் நியமனமாவார்கள். நாளை இந்நேரம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் தங்களை ஆளப்புகொன்ற ஆட்சியாளர்கள் யார் என்று மக்கள் அறிந்திருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எகிப்தில் சர்ச்சைக்குரிய புதிய பயங்கரவாத ஒழிப்பு சட்டத்துக்கு அந்நாட்டின் அதிபர் அப்தல் ஃபட்டா அல் சிசி ஒப்புதல் அளித்துள்ளார். பலப்பிரயோகம் செய்த ராணுவ மற்றும் போலீஸ் அதிகாரிகளுக்கு இச்சட்டம் கூடுதல் பாதுகாப்பு அளிக்கும். மாற்று கருத்தை ஒடுக்கும் நடவடிக்கை இது என்று மனித உரிமை ஆர்வலர்கள் விமர்சிக்கின்றனர். ஆனால் இஸ்லாமிய பயங்கரவாதத்தை ஒடுக்க இச்சட்டம் அவசியம் என அரசாங்கம் வாதிடுகிறது. புதிதாக கொண்டுவரப்படும் சட்டங்களின் கீழ் ஆயுததாரிகளின் தாக்குதல் பற்றி அரசாங்கம் தெரிவிக்கும் தகவலோடு முரண்படுகின்ற ஊடகவியலாளர்களுக்கு குறைந்தபட்சமாக $25,000 அபராதம் விதிக்கப்படும். பயங்கரவாத கட்டமைப்பை உருவாக்குபவருக்கு மரண தண்டனை வரை விதிக்கப்படும். அப்படியான அமைப்பில் சேர்பவர்களுக்கு 10 ஆண்டுகள் வரையான சிறை தண்டனை விதிக்கப்படும். வழக்கு விசாரணையும் துரிதப்படுத்தப்படும். சீனாவின் தியான்ஜின் நகரில் வியாழனன்று நடந்த மாபெரும் ரசாயன வெடிப்பில் வீடு சேதமடைந்தவர்கள் நஷ்டஈடு கோருகின்றனர். இனி ஆபத்தில்லை என கூறிய பின்னரும் வீடு திரும்ப பலரும் அஞ்சுகின்றனர். இதில் 114 பேர் உயிரிழந்துள்ளதாக இதுவரையில் தெரிய வந்துள்ளது. தியான்ஜினில் கோபமும் சோகமும் பரவியிருக்கிறது. பலர் தமது வீடு சேதமடைந்து விட்டதாகவும் அதற்கு அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டும், நஷ்டஈடு தர வேண்டும் என கூறுகின்றனர். வீட்டை வாங்கிக் கொள்ளுங்கள் என அவர்கள் குரல் எழுப்பினர். இதுவரையில் அரசாங்கம் ஒழுங்கான ஒரு பதிலும் தரவில்லை.
நாங்கள் சொல்வதை காதில் வாங்கவே இல்லை. வெடிப்பு நடந்த இடத்தில் புகை இன்னும் நிற்கவில்லை. சேதங்களை அகற்றும் மாபெரும் வேலை நடந்து வருகிறது. ரசாயன தொழிற்சாலைகள் குடியிருப்பு பகுதியிலிருந்து குறைந்தது 1 கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்க வேண்டும். ஆனால் ரூய்ஹாய் நிறுவன கிடங்குக்கும் குடியிருப்பு வளாகம் ஒன்றுக்கும் இடையில் 500 மீட்டர்களே இடைவெளி இருக்கிறது. சிக்கலான கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டியவர் இவர்தான். பிரதமர் லீ கச்சியாங் ஞாயிறன்று சம்பவ இடத்தையும் பாதிக்கப்பட்டவர்களையும் பார்த்திருந்தார். சட்டத்தை மீறியவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என அவர் சொன்னார். இந்த சம்பவத்தில் 114 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். மேலும் 70 பேரை காணவில்லை. அவர்களில் 64 பேர் அவசர உதவி குழுவினர். இந்த தீயை முதலில் அணைக்க முயன்றவர்கள் நீரை பாய்ச்சினார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. சோடியம் சயனைடு வெடிக்கும் போது தண்ணீர் ஊற்றக்கூடாது. இப்படி பல்வேறு சிக்கல்களுக்கு இடையில் சீனாவின் மிகப்பெரிய தொழிற்சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் கேள்விகளுக்கு விடை கேட்டு நிற்கின்றனர். அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். இந்தோனேஷியாவில் கடந்த ஞாயிறன்று விமானம் ஒன்று விழுந்து நொறுங்கியதாக நம்பப்படும் மேற்கு பப்புவாவில் உள்ள காட்டு பகுதிக்கு தேடுதல் மற்றும் மீட்பு படையினர் செல்கின்றனர். ஆக்சபில் என்ற நகரத்திற்கு அருகே விமானத்தின் சிதிலங்களை கண்டதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். விமானத்தில் பயணித்த 54 பேரில் யாரேனும் உயிர் தப்பியுள்ளார்களா என்பது தொடர்பில் எந்த தகவலும் இல்லை. ஒருபால் உறவு திருமணங்களை சட்டப்படி அங்கீகரிப்பதற்கான சட்ட மசோதா ஒன்று ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது. ஒருபால் உறவு திருமணம் தொடர்பில் அரசாங்க உறுப்பினர்கள் கடுமையாக விவாதித்துக் கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் இந்த சர்ச்சைக்குரிய தனிநபர் மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் மட்டுமே திருமணம் நடக்க வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடாகும். அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும் போது நோயாளிகள் இசையை கேட்பது நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று புதிய ஆய்வு தெரிவித்துள்ளது. அறுவை சிகிச்சையின் போதும் முடிந்த பின்னரும் இசையை கேட்கும் நோயாளிகள் வலியை குறைவாக உணர்வதாகவும் வேகமாக குணமடைவதாகவும் தெரிய வருகிறது. எட்வர்ட் வாழ்க்கையின் முதல் நாள் இது. இனிமையான பாரம்பரிய இசையை கேட்டபடி அவர் பிறந்திருக்கிறார். அறுவை சிகிச்சை செய்து கொள்வதற்கு முன்பாக தன்னை சாந்தப்படுத்திக் கொள்ள எட்வர்டின் தாய் இந்த இசையை கேட்டு ரசித்திருந்தார். It kept me calm. I didn't have a lot of time to think. அது என்னை அமைதிப்படுத்தியது. அறுவை சிகிச்சை பற்றி நினைக்கவோ கவலைப்படவோ நேரமில்லை. மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எனக்கு அருமையான மகன் பிறந்திருக்கிறான். அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும் போதும் அதற்கு பிறகும் ஒருவர் தனக்கு பிடித்த இசையை கேட்பது ரொம்பவும் நல்லது என ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர். உலக அளவில் கிட்டத்தட்ட 7000 பேரிடம் இந்த ஆய்வு நடத்தப்பட்டிருக்கிறது. நோயாளிகள் இசையை கேட்பது அவர்களின் பதற்றத்தை குறைக்கவும் வலி நிவாரணத்திற்கான தேவையை குறைக்கவும் உதவுகிறதாம். முழுமையான மயக்க நிலையில் இருந்தாலும் கூட இசையால் பலன் ஏற்படுகிறதாம். செலவில்லாத இந்த வழிமுறை பலன் தருகிறது என்பதை நாங்கள் நிரூபித்துள்ளோம். மருத்துவமனைகள் இம்முறையை பயன்படுத்த வேண்டும். ஜெனா எட்வர்டுடனான தனது முதல் தருணங்களை மகிழ்ச்சியாக அனுபவிக்க இசை உதவியிருக்கிறது. இந்த ஆராய்ச்சி சுவாரஸ்யமாக இருப்பதாக பிரிட்டனின் சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த ஆய்வின் முடிவுகளை மருத்துவர்கள் பரிசீலிப்பார்கள் என்றும் அது நம்புகிறது. நிறைவாக, வடதுருவத்தில் தோன்றும் ஒளி நடனத்தை பூமிக்கு வெளியிலிருந்து பார்த்தால் எப்படி இருக்கும்? இந்த வடதுருவத்து ஒளி நடன காட்சிகள் விண்வெளியிலிருந்து படம் பிடிக்கப்பட்டுள்ளன. சூரியன் உதயமாவதற்கு சற்று முன்னர் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து இந்த படங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. நாசாவின் ஸ்காட் கெலி என்ற விண்வெளி வீரர் அவரது பயணத்தின் 141வது நாளில் இந்த அழகிய காட்சியை படம் பிடித்துள்ளார். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே லண்டனில் பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே.